ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மேக்ஸிமம் வேஸ்ட்டு வாட்டர் பாட்டில் வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம். நம்ம அந்த மாதிரி வேஸ்ட்டான வாட்டர் பாட்டில் வச்சு என்னென்ன ட்ரிக்ஸ் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, ஜேகே ராக்ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற ஒரு ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நம்ம வந்து இந்த வாட்டர் பாட்டில் வச்சு நம்ம என்னென்ன ட்ரிக்ஸ் செய்யலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு டிப் பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலில் நான் வந்து முக்கால்வாசி அளவுக்கு வந்து நம்ம கோலமாவை எடுத்து வச்சுருக்கேன். மேக்ஸிமம் வந்து கோலம் வந்து சில பேருக்கு வந்து கையால் பிடிச்சி போடும்போது கோலம் சரியாக வராது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு கோலமாக ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மூடியில் வந்து சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கலாம். ஒரு ஷார்ப்பான ஒரு ஊசியோ இல்லை கத்தியோ வச்சு சூடு பண்ணிட்டு நம்ம ஹோல் போட்டோம்னா ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுட்டு நம்ம கோலம் போட்டோம்னா அவ்வளோ சூப்பராக வரும். இது வந்து நானே வந்துட்டு ஓனாக ட்ரை பண்ணேன். பட் எனக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருந்துச்சு. கையில் வந்து கோலம் வந்து சரியாக வராது சில பேருக்கு, பிகினர்ஸ்க்கு. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி டிப்பை யூஸ் பண்ணிங்கன்னா கோலம் வந்து ரொம்ப அவ்வளோ அழகாக வரும். இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் நான் நினைக்கிறேன். இதிலே வந்து நம்ம சிங்கிள் லைன் கோலம், டபுள் லைன் கோலம்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இப்போது டபுள் லைன் கோலம் போடுறதுக்கு வந்து இதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு ஹோல் போட்டுட்டோன்னா நமக்கு வந்து டபுள் லைன் கோலம் வந்து அவ்வளோ சூப்பராக வரும். நம்ம கையால் போடும்போது சம்டைம்ஸ் சரியாக வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு மூடியில் ஹோல் போட்டு பண்ணும்போது ஸ்டார்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டோன்னா சூப்பராக வரும். எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இது வந்து கோலமாக வந்து ஒட்டாமல் அழகாக டிசைன்ஸ் வரும். சில பேர் வந்துட்டு ஸ்ட்ரைட் லைன் இந்த மாதிரி நெளி கோலம் அதுக்கெல்லாம் கூட நம்ம இதை யூஸ் பண்ணால் டபுள் லைன் வரும்போது பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து வாட்டர் பாட்டிலில் நம்ம வாட்டர் பாட்டில் மூடியில் ஹோல் போட்டு பண்ணோன்னா கோலம் வந்து அவ்வளோ சூப்பராக வரும். நம்ம தூக்கி வீசக்கூடிய வாட்டர் பாட்டிலில் எவ்வளோ ஒரு டிப் இருக்குது பாருங்கள். இது நமக்கு வந்து இவ்வளோ நாளாக தெரியாமல் போயிடுச்சு. ஸோ இதையும் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் கையால் நல்லா கோலம் போடுறவங்க கூட இதை யூஸ் பண்ணிங்கன்னா கோலம் வந்து இன்னும் அழகாக வரும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ட்ரிக்ஸ் என்னென்னா, நம்ம வந்து பாத்திரம் கழுவுற சிங்கில் வந்துட்டு ஸ்மெல் வரும். நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் ஸ்மெல் வரும். நம்ம அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக சில பேர் வந்துட்டு அதில் கொஞ்சமாக வந்துட்டு கம்ஃபர்ட் யூஸ் பண்ணுவாங்க. கம்ஃபர்ட் வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணோன்னா அதில் இருக்கிற ஸ்மெல் வந்து ரொம்ப வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ அது வந்து சிலர் பிடிக்காது. நம்ம அதை மைல்டாகணும் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு குட்டி வாட்டர் பாட்டிலில் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு கம்ஃபர்ட் எடுத்துக்கலாம். கம்ஃபர்ட் எடுத்துகிட்டு அது கூட நான் கொஞ்சமாக வந்து நான் தண்ணியை ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த முக்கால் வாசி அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் பாட்டில் மூடியில் வந்து சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கலாம். ஹோல் போட்டுட்டு இந்த மாதிரி சிங்க் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து அந்த கம்ஃபர்ட்டை வந்து எல்லா பக்கம் படுற மாதிரி நம்ம போட்டு விட்டுருவோம். போட்டு விட்டுட்டு நம்ம வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பரால் வச்சு கொஞ்சமாக தேய்ச்சி விட்டுட்டோன்னா அந்த கம்ஃபர்ட்டோட ஸ்மெல் வந்துட்டு மைல்டாக இருக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்காது. இது வந்து சில பேர் வந்து லைக் பண்ணுவாங்க. அது கிச்சனுக்குள்ளே போனாவே மைல்டாக ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அது ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிக்கும். எனக்கும் கூட அப்படி தான் ரொம்ப மைல்டாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதையும் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வந்து இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த ட்ரிக் பார்க்குறக்கு, இந்த மாதிரி நான் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த வாட்டர் பாட்டில் வந்துட்டு நான் வந்து 3 பீசஸாக கட் பண்ண போகிறேன். டாப், மிடில் அண்ட் பாட்டம்னு சொல்லிட்டு பாட்டம் அண்ட் டாப் இது மட்டும் நான் வச்சுட்டு மிடிலோட பாட்டு வந்து நான் அது நமக்கு தேவைப்படாது. ஸோ அதை எப்படி நான் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இதை வந்து நான் 3 பீசஸாக நான் வந்து கட் பண்ணி போய் எடுக்க போகிறேன். இதை வந்து நல்லா கத்தியை நல்லா சூடு பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி 3 பீசஸாக நம்ம எடுத்துக்கணும். இதில் வந்துட்டு நான் 2 பீஸ் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பீஸ் வந்து நான் வந்துட்டு இந்த சென்டரான பீஸை வந்து நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ வாங்க நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போது நம்ம பாத்திரம் கழுவிட்டு ஸ்க்ரப்பர் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இல்லைனா நார் எல்லாமே வந்துட்டு தண்ணியோடு வைக்கும்போது அந்த தண்ணி பட்டுப்பட்டு இப்போ ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எல்லாமே வந்து தூர ஏறிடும். இந்த மாதிரி வைக்கும்போது மேலே வச்சோன்னா அது அடியில் அந்த ஸ்க்ரப்பரில் இருக்கிற தண்ணி எல்லாம் வடிஞ்சு கீழே இருக்கிற பாட்டமில் போய் சேர்ந்துடும். இப்போ இதனால் வந்துட்டு அதில் தண்ணி சேவ் ஆகாது, ஸ்க்ரப்பரும் வந்து துருப்பிடிக்காது. இது வந்து இந்த மாதிரி நார் ஸ்க்ரப்பர் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். தண்ணி ட்ரைன் ஆகிட்டு ஸ்மெல் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு வரும்.
அடுத்து நம்ம இந்த வாட்டர் பாட்டில் வச்சுட்டு ஒரு கண்டெய்னர் ஸ்மால் கண்டெய்னர் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து நம்ம வாட்டர் பாட்டில் வந்து மூணு பீசஸாக போட்டுட்டு சென்டர் பீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண வேணாம். இந்த அடிபாட்டம் மேல் பாட்டம் மேல் பாக்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு டேப் ஒயிட் டேப் போட்டு நல்லா அந்த கட் பண்ண பீசஸ் வந்து ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒயிட் டேப் போட்டிங்கன்னா வந்து நமக்கு தெரியவே தெரியாது. இல்லைனா வந்து ஏதாவது க்ளூ வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோன்னா இது பாருங்கள் ஒரு ஸ்மால் கண்டெய்னர் மாதிரி எவ்வளோ அழகாக பார்க்குறக்கு யூனிக்காக அழகாக இருக்குது. நம்ம இதில் வந்து நம்ம தாளிப்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய கடுகு சீரகம் வெந்தயம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு டக்குன்னு வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நிறையா ஒரு ரெடி பண்ணி வச்சோன்னா செல்ஃபில் பார்க்குறக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும். நான் இதில் இன்றைக்கி என்ன பண்ண போட்டு வைக்க போகிறேன்னா யூஸ்வலாக வந்து கடலைப்பருப்பு நான் போட்டு வைக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம டக்குன்னு எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம கடலைப்பருப்பும் இல்லாமல் என்ன கடுகு சீரகம் அந்த மாதிரி ஐட்டம் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். பார்க்குறக்கே ரொம்ப நீட்டாக இருக்கும். வாட்டர் பாட்டில் எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம யூஸ்ஃபுல்லாக தோசை செய்யும்போது நம்ம தோசை சுற்றி எல்லாமே ஆயில் விடுவோம். அதுக்கு வந்து ஸ்பூனோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு திங்ஸு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம இந்த வாட்டர் பாட்டில் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த குட்டியாக ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம். அதில் அந்த வந்து மூடியில் வந்து சின்னதாக ஒரு ஹோல் போட்டுட்டு நம்ம வந்து தோசை மேலே எண்ணெய் சேர்த்தோன்னா அது வந்து ஈவனாக எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேரும். ஒரு பக்கம் அதிகமாக ஒரு பக்கம் கம்மியாக அந்த மாதிரி சேராது. ஈவனாக எல்லா பக்கமும் வந்து எண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்க முடியும். தோசை வந்து அவ்வளோ சூப்பராக வந்து நமக்கு மொறுமொறுன்னு வரும். ஸோ அதுக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு குட்டியான டிப்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆயில் வந்து சேர்க்கும்போது ஒரு இடத்துல கம்மியாகவும் ஒரு இடத்துல அதிகமாகவும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து நம்ம ஆயில் சேர்க்குறனால வந்துட்டு தோசை வந்து அவ்வளோ நல்லா வரும். ஸோ இதே மாதிரி வந்து நம்ம ஒரு ஒரு டிப்பாக வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்பவுமே எல்லா நமக்கு லேடிஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஜேகே ராக்ஸ்டார் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.